வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கம்மங்கூழ். காலையில சாப்பிடுறதுக்கு கம்மங்கூழ் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனா நம்ம கம்மங்கூழ் குடிக்கிற பழக்கம் இப்ப ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துச்சு. கூழ் குடிக்கிறது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். கம்புல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கம்பு சாப்பிடுறதுனால மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுல ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். முக்கியமா டயட் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடலாம். வெயிட் குறையும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். இப்போ இந்த கம்மங்கூழ் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். கம்பு கூழ் செய்யறதுக்காக முழு கம்பு எடுத்திருக்கேன். கூழ்ல சேர்க்கறதுக்காக மோர், கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான அளவு தண்ணி, சின்ன வெங்காயம், கூழுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கம்பு கூழ் செய்யறதுக்கு முதல்ல இந்த கம்பை திரிச்சு பொடியாக்கிக்கணும். கம்பை திரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் தொலி மாதிரி இருக்கும், முதல்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம பவுடர் பண்ணணும். மாவு திரிக்கிறதுக்கு முன்னாடி பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றி எடுத்துட்டோன்னா இதில் உள்ள தொலி கலன்றும். இப்போ தொலியை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம திரிச்சுக்கலாம். இது மாதிரி இந்த மேல் தோலை மட்டும் தனியாக நம்ம எடுத்துட்டு அப்புறமா நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இந்த தோலை நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பியும் நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா மாவு மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். கம்பில் உள்ள மேல் தோலை எடுக்காமல் பண்ணோன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மேல் தோலை எடுத்துடணும். மாவு திரிச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்பவும் ஃபைனாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது கூழ் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கூழ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவுக்கு அஞ்சு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நான் தண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம கூழ் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது ஈஸியாகவே வெந்துடும். ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வேக ஆரம்பிச்சிடும். ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கூழ் இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கலருமே நல்லா மாறி இருக்கு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லாவே வெந்துடும். இது கூழ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கம்போட வாசனை நல்லா தெரிய ஆரம்பிக்கும். கூழ் வேகிற வரைக்குமே இந்த மாதிரி நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில ஒட்ட ஆரம்பிச்சிரும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூழ் நல்லா வெந்துருச்சு. கம்போட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கூழ்ல இந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வைக்கணும். இதை முதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சோம்னா தான் மறுநாள் காலையில் கூழ் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூழ் நல்லா ஆறிடுச்சு. சில சமயங்களில் கூழ் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஆனால் இன்றைக்கி வந்து கூழ் கொடகொடப்பாக இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. நாளை காலையில் கூழ் கரைக்கும் பொழுது மோர் ஊற்றி கரைக்கும் போது சரியாக இருக்கும். ஒரு நாள் நைட் இப்படி இருந்திருக்கு. இப்போ காலையில் நம்ம இதோட மோர் கலந்துக்கலாம். நேற்று கூழ் காய்ச்சும் போதே நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால மோர் கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்புன்னு சேர்த்துக்கலாம். இதில் குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சமே கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி இப்போ குடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதில் நான் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாப்பிட்றதுக்காக வத்தல், ஊறுகாய், துவையல் எது வேணாலும் நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சுண்டல் கூட சாப்பிட்டோம்னா ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.